வணக்கம் மாணவ செல்வங்களே. நம்ம வந்து கணங்களின் பண்புகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதில் பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, இது ரெண்டையும் நம்ம பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பங்கீட்டு விதி. பங்கீட்டு விதி ஏற்கனவே எண்களுக்கு நம்ம பார்த்தாச்சு. எண்களுக்கான பங்கீட்டு விதி என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கணங்களுக்கான பங்கீட்டு விதி என்னன்னு பார்ப்போம். பாடத்துக்குள்ளே போவோமா மாணவர்களே? சரி, இப்போ ஏபிசி அப்படின்னு ஏதாவது மூன்று எண்களை எடுத்துக்கிற வேண்டியது. ஏபிசி பொதுவாக ஏபிசின்னு சொல்கிறோம். ஏ வந்து ஒரு அஞ்சு, பி நாலு, சி மூணு அப்படின்னு ஏதாவது மூன்று எண்களை எடுத்துக்கிட்டால் எண்களின் பங்கீட்டு பண்பு என்னென்னா ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி, ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி. அதாவது இடது பக்கம் கண்டுபிடிக்க வேண்டியது, வலது பக்கமும் கண்டுபிடிக்க வேண்டியது. ரெண்டும் ஒரே விடை வந்துருச்சுன்னா ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி, அது ரெண்டும் சமம்னு அர்த்தமாயிரும். இந்த மாதிரி இடது பக்கம் ஈக்குவல் டு வலது பக்கம்னு வந்துருச்சுன்னா எண்கள் பங்கீட்டு பண்பை நிறைவு செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதை வந்து என்ன சொல்லணும்னா, இந்த பங்கீட்டு பண்புக்கு கூட்டலின் மீது, இந்த கூட்டல் இருக்கு இல்லையா, கூட்டலின் மீது பெருக்களுக்கான பங்கீட்டு பண்பு, கூட்டலின் மீது பெருக்களுக்கான பங்கீட்டு பண்பு. இப்போ ஏ சிக்குவல் டு மூணு, பி சிக்குவல் டு அஞ்சு, சி சிக்குவல் டு நாலு அப்படின்னு மூணு எண்களை எடுத்துக்கிட்டோம்னா இடது பக்கம் என்ன வரும், இடது பக்கம் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி இல்லையா, ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக என்ன, மூணு இன்ட்டு ப்ராக்கெட்டில் அஞ்சு ப்ளஸ் நாலு. இப்போ அந்த வள்ளலின் பேர் கூட கர்ணன் தான். இந்த விதிப்படி இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது தான் மொதல் கண்டுபிடிக்கணும். அப்போ மூணு இன்ட்டு அஞ்சு ப்ளஸ் நாலு ஒம்பது, மூணு இன்ட்டு ஒம்பது இஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஏழு. இது இடது பக்கம், இடது பக்கம் விட என்ன வந்துருச்சு, இருபத்தேழு வந்துருச்சு. இதே மாதிரி வலது பக்கம் நம்ம கண்டுபிடிப்போம். ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டுக்கு வலது பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு ஆர்ஹெச்எஸ், அது என்னது, ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி இல்லையா, ஈக்குவல் டு ஏ என்னது, இப்போ இதில் பிரதிட்டா ஏக்கு பிக்கு சிக்கு மதிப்பில் பிரதிட்டா ஏக்கு பதிலாக மூணு இன்ட்டு பிக்கு பதிலாக அஞ்சு ப்ளஸ் ஏக்கு பதிலாக திரும்பவும் மூணு இன்ட்டு சிக்கு பதிலாக நாலு. இப்போ மொதல் ப்ராக்கெட்டில் உள்ளது மொதல் கண்டுபிடிக்கணும். மூ அஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் மூணாங்க பன்னெண்டு அடுத்த ப்ராக்கெட்டு, இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வருது, இருபத்தி ஏழு. அப்போ இடது பக்கமும் வலது பக்கமும் சமமாக வந்துருச்சா ரெண்டுமே. அப்போ இதிலருந்து என்ன சொல்லிடலாம்னா ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி. அதாவது கூட்டலின் மீது பெருக்களுக்கான பங்கீட்டு பண்பு எண்களில் உண்மை அப்படின்னு ஆயிடுது. சரி, இதே மாதிரி கழித்தலுக்கும் பங்கீட்டு பண்பு இருக்குது. அப்போ அது என்னது, ஏ இன்ட்டு பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ இன்ட்டு சி. இது என்னது,
எண்களில் கழித்தலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு விதி. இதுவும் உண்மைதான். இப்போ எண்களில் கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு விதியும் கழித்தலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு விதியும் உண்மை. இப்போ நம்ம இயற்கை கணிதத்தில் கூட சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லி கொடுத்துருப்போம், இந்த மாதிரி இடது பக்கம் மாதிரி இருந்தால் இதை இப்படி பெருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் இல்லையா. அப்போ அப்படி பெருக்கும்போது ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சின்னு இதுக்கு பதிலாக இடது பக்கம் பதிலாக வலது பக்கம் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். இது ஏன் இயற்கணிதத்தில் நம்மளால் இந்த மாதிரி பெருக்கல் சொல்லி கொடுக்க முடியுதுன்னா, இந்த பங்கீட்டு விதி உண்மை அப்படின்றனால தான் சொல்லி கொடுக்க முடியுது. புரிந்ததா மாணவர்களே? இப்போ அதே மாதிரி கணங்களில் என்ன பங்கீட்டு விதிகள் அப்படின்னு பார்ப்போம். இங்கே இருக்கா பங்கீட்டு பண்பு, ஏ பி மற்றும் சி என்பன எவையேனும் மூன்று கணங்கள் எனில், ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. போன வகுப்புலேயே சொல்லி கொடுத்தேன், இந்த மாதிரி ப்ராக்கெட் வந்திருந்தால் நம்ம வாசிக்கும் போதே எந்த இடத்துல ப்ராக்கெட் இருக்குது அப்படின்னு புரிகிற மாதிரி வாசிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ முதல் பங்கீட்டு பண்பு இன்னோடவை நான் வாசித்து காமிக்கிறேன், ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. ப்ராக்கெட்டில் உள்ளது கேப் விடாமல் வாசிக்கணும். ப்ராக்கெட் முடிஞ்சிச்சு அடுத்து ப்ராக்கெட் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டு வாசிக்கணும். இந்த முதல் பங்கீட்டு பண்பை என்னன்னு சொல்கிறது, சேர்ப்பின் மீதான வெட்டின் பங்கீட்டு பண்பு. அதாவது ப்ராக்கெட்டுக்கு உள்ளே என்ன இருக்கோ அந்த குறியீடு தான் முதல் சொல்கிறோம், ப்ராக்கெட்டுக்கு வெளியே என்ன இருக்கோ அந்த குறியீடை தான் ரெண்டாவது சொல்கிறோம். இப்போ பாருங்கள், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது சேர்ப்பு, அப்போ சேர்ப்பின் மீதான, ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறது வெட்டு, வெட்டின் பங்கீட்டு பண்பு. சேர்ப்பின் மீதான வெட்டின் பங்கீட்டு பண்புனால் சேர்ப்பு குறியீடு இடது பக்கம் ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்குது, ப்ராக்கெட்டுக்கு வெளியே வெட்டு குறியீடு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இந்த பெருக்கல் மாதிரி தானே இருக்குது, இயற்கணித பெருக்கல் மாதிரி தான் இருக்குது, ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படி தானே இருக்குது வலது பக்கம். அதே மாதிரி அடுத்த பங்கீட்டு பண்பு பாருங்கள், ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. இதை என்னென்னு சொல்லணும், வெட்டின் மீதான சேர்ப்பின் பங்கீட்டு பண்பு. ஏன்னா வெட்டு குறியீடு தானே உள்ளே இருக்குது ப்ராக்கெட்டுக்குள்ள இடது பக்கம், அப்போ அதைத்தான் ஃபஸ்ட்டு சொல்லணும், வெட்டின் மீதான, ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறது சேர்ப்பு குறியீடு, அப்போ சேர்ப்பின் பங்கீட்டு பண்பு அப்படின்னு சொல்லணும். இதுவும் பாரு இயற்கணித பெருக்கல் மாதிரியே, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி அப்படின்னு நம்ம இயற்கணிதத்தில் பெருக்கிற மாதிரி விடை வந்திருக்கு அவ்வளவு பக்கம். அப்போ இந்த பண்பை மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சரி, இந்த பண்பை வச்சு சரி பார்க்குறது எப்படி அப்படின்னு பார்ப்போம். இப்போ எண்களை வச்சு இந்த பங்கீட்டு பண்பை சரி பார்த்தேன் இல்லையா, அதே மாதிரி கணங்களை வச்சு இந்த பங்கீட்டு பண்பு கரெக்டு தானா அப்படின்னு சரி பார்ப்போம். இப்போ எடுத்துக்காட்டு 1.21, அதில் என்னது இந்த பங்கீட்டு பண்பை சரி பார்க்க சொல்லியிருக்காங்க. அதாவது வெட்டின் மீது, ப்ராக்கெட்டில் உள்ளது தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லணும், வெட்டின் மீது சேர்ப்பின் பங்கீட்டு பண்பு, இதை சரி பார்க்க போகிறோம் நம்ம. சரி, இப்போ இந்த கணங்களை நம்ம எழுதிக்குவோம். ஃபஸ்ட்டு கணங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஈக்குவல் டு 0, 2, 4, 6, 8 இல்லையா, 0, 2, 4, 6, 8. பி என்ற கணம் அதில் என்னென்ன இருக்குது, எல்லா எக்ஸும் இருக்குது. அந்த எக்ஸ் உறுப்புகளுக்கு பொதுவான பண்பு என்ன, எக்ஸ் ஒரு பகா எண்ணாக இருக்கணும், மேலும் எக்ஸுன்றது 11 விட குறைவான எண்ணாக இருக்கணும். அப்போ 11 விட குறைவான பகா எண்கள் தான் பி என்ற கணத்தில் இருக்குது. அது என்னென்ன, 11 விட குறைவான பகா எண் பி இஸ் ஈக்குவல் டு 2,
அஞ்சு ஏழு அவ்வளோதானே. பகா எண்கள் 11 விட குறைவாக இருக்கிற பகா எண்கள் இந்த 4 தான். அடுத்தது சி என்ன சொல்லியிருக்காங்க, சி வந்து இயலன்கள் இல்லையா, சி இயலன்கள். தி செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என், சியை பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன, எக்ஸ் இயலன்கள். மற்றும் எக்ஸ் எப்படி இருக்குது, பெருசாக இருக்குது 5 அல்லது அதை விட. அதே மாதிரி எக்ஸ் எப்படி இருக்குது, சிறுசாக இருக்குது 9 விட. அப்போ சியில் உள்ள உறுப்புகள் என்ன, 5 அல்லது அதற்கு மேலே 9க்கும் கீழே இருக்கிற இயலங்கள். அப்போ என்னென்ன வரும், 5 6 7 8 அவ்வளோதானே வரும். 9 சேர்க்கக்கூடாது, ஏன்னா 9க்கு கீழே இந்த ஈக்குவல் டு குறியீடு இல்லை. இப்போ நம்ம ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. இது கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். சரி, இப்போ இடது பக்கம் ஃபஸ்ட்டு எடுத்துக்க, இந்த பங்கீட்டு பண்போட இடது பக்கம் எல்ஹெச்எஸ், அது என்னது, எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. எப்போவுமே நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன், ப்ராக்கெட்டில் உள்ளது தான் மொதல் கண்டுபிடிக்கணும், இடது பக்கம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அந்த இடது பக்கம் என்னன்னு எழுதியாச்சு, அந்த இடது பக்கத்திலேயே ப்ராக்கெட்டில் உள்ளது தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சியில் என்னென்ன உறுப்புகள் இருக்கும், இன்டர்செக்ஷன் அப்படின்ற குறியீடு, அதாவது வெட்டு குறியீடு வந்தாலே பிக்கும் சிக்கும் உள்ள பொதுவான உறுப்புகள், அதாவது பியிலையும் இருக்கணும் சியிலையும் இருக்கணும், அந்த உறுப்புகள் எவை எவை, பி சி என்னென்ன இருக்குது, ரெண்டுலேயுமே 5 இருக்குது 7 இருக்குது இல்லையா. அப்போ பி இன்டர்செக்ஷன் சியில் 5,7. அடுத்தது இடது பக்கம் ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும், அதாவது ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ பி இன்டர்செக்ஷன் சி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு, அப்போ அடுத்து நம்ம சேர்ப்பு குறியீடை பயன்படுத்தி சேர்ப்பு குறியீடுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஏவையும் சேர்ப்பு குறியீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பி இன்டர் சி இது ரெண்டையும் சேர்த்து எழுதிடணும். சேர்ப்புன்னா சேர்த்து எழுதணும் இல்லையா. இப்போ பி இன்டர்செக்ஷன் சி இங்கே இருக்கு கணம், ஏ இங்கே இருக்கு கணம், இது ரெண்டையும் நம்ம இப்போ சேர்த்து எழுதிடணும், ஏன்னா இந்த ரெண்டு கணங்களுக்கு இடையில் உள்ள குறியீடு சேர்ப்பு குறியீடு. அப்போ சேர்த்து எழுதிடணும், எதாவது ஏ உறுப்புகளையும் பி இன்டர்செக்ஷன் சி உறுப்புகளையும் சேர்த்து எழுதிடணும். அப்படி சேர்த்து எழுதுனா என்னென்ன வருது, ஏல 0 2 4 அப்புறம் பியில் 5 ஏல திரும்பவும் 6 பியில் பி இன்டர்செக்ஷன் சியில் 7 ஏழு 8 இப்போ எழுதும்போது தான் ஆர்டர் படிக்க எழுதுகிறேன், அவ்வளோதான். இது 1 வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வலது பக்கம் ஆர்ஹெச்எஸ். இந்த ஆர்ஹெச்எஸ் என்னன்னு நம்ம எழுதிக்குவோம். ஆர்ஹெச்எஸ் என்னது, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. இப்போ வலது பக்கம் ரெண்டு ப்ராக்கெட் இருக்குது, அப்போ மொதல் ப்ராக்கெட் மொதல் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். மொதல் ப்ராக்கெட் என்னது, ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பினா ஏயும் பியையும் சேர்த்து எழுதிடணும். அப்போ மேலே ஏபி கவனிங்க என்னென்ன வரும், ஏ உறுப்புகளையும் பி உறுப்புகளையும் சேர்த்து எழுதுனா 0, 2, 3, 4, 5, 6, 7, 8 சரிதானே. அதுக்கப்புறம் வலது பக்கம் இருக்கிற ரெண்டாவது ப்ராக்கெட் என்னது, ஏ யூனியன் சி.
ஐயா மொதல் ப்ராக்கெட் ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ யூனியன் சி. ஏ யூனியன் சினா என்ன பண்ணணும், ஏ உறுப்புகளையும் சி உறுப்புகளையும் சேர்த்து எழுதிடணும் இல்லையா. ஏ உறுப்புகள் சி உறுப்புகள் ரெண்டையும் சேர்த்து எழுதினா ஜீரோ, அடுத்து ரெண்டு, அடுத்து நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, அவ்வளோதானே. இப்போ அடுத்து வலது பக்கம் முழுமையும் கண்டுபிடிச்சிடணும். வலது பக்கம் என்னது, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. இப்போ இதை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு, இது ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டுக்கு இடையில் இன்டர்செக்ஷன் இருக்குன்னா இந்த இன்டர்செக்ஷன் குறியீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஏ யூனியன் பியும் இன்டர்செக்ஷன் குறியீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஏ யூனியன் சிக்கும் உள்ள பொதுவான உறுப்புகள், வெட்டு குறியீடுன்னா என்ன, பொதுவான உறுப்புகள் தானே எழுதணும். அப்போ ஏ யூனியன் பி இங்கே இருக்குது, ஏ யூனியன் சி இங்கே இருக்குது, ரெண்டுக்கும் உள்ள பொதுவான உறுப்புகள் எழுதணும்னா என்னென்ன இருக்குது, ஜீரோ, ரெண்டு, அப்புறம் என்ன இருக்குது, நாலு, அப்புறம் அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு. இந்த வலது பக்கம் முழுமையும் கண்டுபிடிச்சது ரெண்டாவது சமன்பாடை வச்சுக்க. இப்போ ஒன்றும் ரெண்டையும் ஒப்பிட்டு பாரு, ரெண்டு கணத்துலேயும் உள்ள உறுப்புகள் அதே உறுப்புகள் தானே, ஜீரோ ஜீரோ ரெண்டு ரெண்டு நாலு நாலு அஞ்சு அஞ்சு, ஜீரோ ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு, ஜீரோ ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு. அப்போ ஒன்று இடது பக்கம், அதுவும் ரெண்டு வலது பக்கம், அதுவும் ரெண்டும் ஒரே கணம்ன்றனால இடது பக்கம் சிக்கிட்டு வலது பக்கம்னு சொல்லிக்கலாம். ஒன்று கமா ரெண்டிலிருந்து therefore ஒன்று கமா ரெண்டிலிருந்து என்ன சொல்லிடலாம், ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. அப்போ பங்கீட்டு பண்பு சரி பார்த்தாச்சு. எந்த பங்கீட்டு பண்பு, வெட்டின் மீது சேர்ப்பின் பங்கீட்டு பண்பு கணங்களில் உண்மை அப்படின்னு சரி பார்த்தாச்சு. அடுத்தது இந்த கணங்களை வச்சு சரி பார்க்குற மாதிரி இதே பங்கீட்டு பண்பை வெண்படம் வச்சும் சரிபார்க்க முடியும். இப்போ வெண்படம் வச்சு சரி பார்க்கணும்னா மொத்தம் இந்த பங்கீட்டு பண்பில் எத்தனை கணங்கள் இருக்குது, ஏபிசி அப்படின்னு மூன்று கணங்கள் இருக்குது இல்லையா, ஏபிசின்னு மூன்று கணங்கள் இருக்குது. அப்போ நம்ம வெண்படத்தில் எத்தனை வட்டம் போடணும், ஏபிசி அப்படின்னு ஏ என்ற கணத்தை குறிக்கிற ஒரு வட்டம், பி என்ற கணத்தை குறிக்கிற ரெண்டாவது வட்டம், சி என்ற கணத்தை குறிக்கிற மூன்றாவது வட்டம். இந்த மாதிரி மூன்று வட்டம் போடணும்னாலே பொதுவாக எந்த கணம்னு கொடுக்காமல் மூன்று கணம் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி தான் வட்டம் ஒன்றுக்கு ஒன்று வெட்டிக்கிற மாதிரி வரையணும்னு ஏற்கனவே போன வகுப்பில் சொன்னேன் இல்லையா. இது ஏ, இது பி, இது சி, இது மாதிரி தான் நம்ம வரையணும். சரி, இப்போ இதை வெண்படம் மூலம் நம்ம சரிபார்க்க போகிறோம். அப்போ இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருக்கேன், இதனால் பார்த்துக்கோங்க. மொத்தம் இந்த வெண்படம் நமக்கு ஏழு பகுதிகளாக கிடைக்குது இல்லையா, இந்த மூணு வட்டம், இது ஏ, இது பி, இது சி. அப்போ இந்த பகுதி இருக்கு இல்லையா, இது ஒன்றாவது பகுதி. அதுக்கப்புறம் இந்த பகுதி, இது ரெண்டாவது பகுதி. அதுக்கப்புறம் இந்த பகுதி, மூணாவது பகுதி.
அப்புறம் இது நாலாவது பகுதி. இது அஞ்சாவது பகுதி. இது ஆறாவது பகுதி. இது ஏழாவது பகுதி. இப்படி நமக்கு ஏழு பகுதிகள் கிடைக்குது. இது ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன், இப்போ ஜூம் கம்மி பண்ணிடுவேன். அப்போ உங்களுக்கு எண்கள்லாம் கொஞ்சம் சின்னதாக தெரியும். அதனால் நீங்கள் இதை ரஃப்பாக ஒரு ரஃப் நோட்டில் கூட இந்த மூணு வட்டம் போட்டு என்னென்ன பகுதிகள் அப்படின்னு நம்பரை கூட போட்டு வச்சுக்கோங்க. வீடியோவை பாஸ் பண்ணி இந்த படம் வரைஞ்சிட்டு திரும்பவும் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். புரியுதா மாணவர்களே? சரி, இப்போ நம்ம அந்த பங்கீட்டு விதியை சரி பார்ப்போம். இந்த பங்கீட்டு விதி என்னது? ஏ யூனியன், கலர் மாற்றிக்குவோம், ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன்ஸ். Equal to A union B intersection A union C. இதான? சரி, இப்போ இடது பக்கம் என்னது? A union B intersection C. இப்போ எப்போவுமே இந்த மாதிரி தான் ஏபிசி போட்டுக்கணும் வட்டங்களுக்கு. இது ஏ, இது பி, இது சி. அப்புறம் இது ஏ பி சி, அதே மாதிரி ஏ பி சி, ஏ பி சி, ஏ பி சி. இடது பக்கம் என்னென்னு எழுதிட்டேன் இங்கே, அதே மாதிரி இங்கே ஆர்ஹெச்எஸ் வலது பக்கம் என்னென்னு எழுதிடுவோம். வலது பக்கம் என்னது? ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. சரி, இப்போ மொதல் நம்ம ப்ராக்கெட்டில் உள்ளது தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இடது பக்கத்துக்கு வருவோம். ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி, இதில் நம்ம மொதல் கண்டுபிடிக்க வேண்டியது பி இன்டர்செக்ஷன் சின்னு ப்ராக்கெட்டில் உள்ளது தான் மொதல் கண்டுபிடிக்கணும். அப்போ அது அந்த படத்துக்கு கீழே எழுதிக்கோங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது பி இன்டர்செக்ஷன் சினா வெண்படத்தில் எந்த பாகத்தை குறிக்கும்? பிக்கும் சிக்கும் உள்ள பொதுவான பகுதிகளை தான் நம்ம நிழலிடணும். அதுதான் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ பி வட்டத்துலேயும் இருக்கணும், சி வட்டத்துலேயும் இருக்கணும். அது எந்தெந்த பகுதிகள் சொல்லுங்கள் பார்ப்போம். அஞ்சு ஆறு இந்த பகுதிகள் தானே பி என்ற வட்டத்துக்கும் சி என்ற வட்டத்திற்கும் உள்ள பொதுவான பகுதி, இதுதானப்பா. அப்போ ஏ இருக்கே சார் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பியும் சியும் தான் இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியணும். ஏ வந்து நம்ம கண்ணை விட்டு மறைஞ்சிடணும். ஏ இருக்கிறதாவே நம்ம நினச்சிக்கக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ பி என்ற வட்டத்திற்கும் சி என்ற வட்டத்திற்கும் பொதுவான பகுதியை இப்போ நம்ம நிழலிட்டாச்சு. அடுத்து நம்ம ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி இதை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம இது ஏற்கனவே நிழலிட்டாச்சு. இப்போ நம்ம செயல்படுத்த வேண்டிய குறியீடு இந்த சேர்ப்பு குறியீடு. அப்போ இந்த சேர்ப்பு குறியீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஏவையும் சேர்ப்பு குறியீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பி இன்டர்செக்ஷன் சியையும் சேர்த்து நிழலிட்டுருணும். ஏற்கனவே பி இன்டர்செக்ஷன் சி இது இல்லையா, இந்த பகுதி முதல் படத்தில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்.
இந்த பகுதியோட ஏவையும் சேர்த்து ஏ வட்டத்தையும் சேர்த்து நிழலிட்டுட்டா. இந்த மாதிரி தானே வருது, கரெக்டா புரிந்ததா மாணவர்களே? இது ஒன்று, இடது பக்கம் ஃபுல்லாக கண்டுபிடிச்சாச்சு, அது ஒன்று. இடது பக்கம் ஃபுல்லாக கண்டுபிடிச்சாச்சு இல்லையா, அது ஒன்றாவது படம். ஒன்றுன்னு பேர் வச்சுக்கிறோம், ஒன்றாவது படம் கிடையாது, இந்த படத்துக்கு ஒன்றுன்னு பேர் வச்சுக்கிறோம். அடுத்தது வலது பக்கம். வலது பக்கம் ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது, முதல் ப்ராக்கெட்டில் உள்ளது முதல் கண்டுபிடிக்கணும், ஏ யூனியன் பி. அப்போ ஏயையும் பியையும் சேர்த்து நிழலிடணும் இல்லையா, யூனியன்னா சேர்த்துடணும். ஏ பி ஆகியவை சேர்த்து நிழலிட்டா இப்படி தானே வரும். சி சி நம்ம கன்சிடரே பண்ணிக்க கூடாது, சி நம்ம கண்ணை விட்டு மறைஞ்சிடணும், ஏ பி மட்டும் நம்ம கவனத்தில் இருக்கணும். அப்போ ஏ சேர்ப்பு பினா ஏயும் பியையும் சேர்த்து நிழலிட்டாச்சு. அடுத்த ப்ராக்கெட்டில் உள்ளது என்னது, ஏ யூனியன் சி. அப்போ ஏயையும் சியையும் சேர்த்து நிழலிடணும். இந்த இருக்கு ஏ, இந்த இருக்கு சி. ஏயும் சியையும் சேர்த்து நிழலிட்டா இப்படி தானே வரும். சரி, இப்போ ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி, அதாவது ரெண்டு படத்துலையும் நிழலிடப்பட்ட பகுதி எது? இப்போ ஏ பூரா ரெண்டு படத்துலையும் நிழலிடப்பட்டிருக்கு, அதுபோக ஆறாவது பகுதி தான் ரெண்டு படத்துலையும் நிழலிடப்பட்டிருக்கு, மூணாவது பகுதி முதல் படத்தில் மட்டும்தான் நிழலிடப்பட்டிருக்கு இல்லையா, ஏழாவது பகுதி ரெண்டாவது படத்தில் மட்டும்தான் நிழலிடப்பட்டிருக்கு. அப்போ ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஆகிய பகுதிகள் தான் ரெண்டு படத்துலையும் நிழலிடப்பட்டிருக்கு, அப்போ அது மட்டும்தான் இந்த படத்தில் வரும். ஏன்னா ஏ யூனியன் பிக்கும் ஏ யூனியன் சிக்கும் பொதுவாக நிழலிடப்பட்ட பகுதி இந்த அஞ்சாவது படத்தில் நிழலிடப்பட்ட பகுதி தான். இப்போ ஒன்று ரெண்டு ரெண்டு படத்தையும் பாருங்கள், ஒரே மாதிரி பகுதிகள் தான் நிழலிடப்பட்டிருக்கு, ரெண்டும் ஒரே படமாக தானே இருக்குது, ஒன்றும் ரெண்டும். அப்போ இடது பக்கத்தை குறிப்பிடும் படமும் வலது பக்கத்தை குறிப்பிடும் படமும் ஒரே மாதிரி பகுதிகள் நிழலிடப்பட்டிருக்கனால ஒன்று கமா ரெண்டிலிருந்து ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி அப்படின்னு சரி பார்த்தாச்சு. என்ன கொஞ்சம் சுமாராக புரிகிற மாதிரி இருக்கா? சரி, இப்போ வந்து இதே கணக்கை இந்த உள்ளே இருக்கிற எண்களை வச்சு நான் சொல்லி கொடுக்குறேன், இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக இது புரிஞ்சால் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இது ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், ரொம்ப கம்மியான டயத்துலேயே இந்த கணக்கை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த படம் அஞ்சாவது படம் செய்கிறப்ப தான் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக புரிகிற மாதிரி இருந்துச்சு இல்லையா. சரி, இப்போ இந்த பகுதிகளில் எண்களாக போட்டு வச்சுருக்கேன்ல, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு, அந்த பகுதியின் எண்களை வச்சு நான் இதே படத்தை திரும்ப உங்களுக்கு சொல்லித்தரேன், அது கொஞ்சம் பெட்டராக புரியும்னு நினைக்கிறேன். கவனமாக பாருங்கள், இதே தான் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. அதில் இடது பக்கம் என்னது, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும் இல்லையா, பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ இங்கே சைடில் பி என்ற வட்டம், முதல் ஏபிசி வட்டத்துக்கு பேர் கொடுத்துக்கணும் இல்லைன்னா தப்பாயிரும். ஏன்னா நீ இந்த வட்டத்துக்கு ஏபிசின்னு பேர் கொடுக்கலைன்னு வச்சுக்கோ, இப்போ இந்த வட்டம் ஏ இந்த பி இந்த சி, இதுக்கு பதிலாக நீ பேர் கொடுக்காமல் இருந்தால் நான் இந்த சியை போய் ஏன்னு எடுத்துக்கிட்டு பியை சீனு எடுத்துக்கிட்டு ஏவை பீனு எடுத்துக்கிட்டால் படமே மாறி போயிடும், அப்போ தப்பாயிடும். எனவே நீ என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக
பட்டங்களுக்கு பேர் கொடுக்கணும், அதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம். அதே மாதிரி எல்லா படத்துக்கும் பேர் கொடுத்து போகும்போதோ, இது ஏ வட்டம், இது பி வட்டம், இது சி, வலது பக்கம் என்னது, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. அதே மாதிரி இது ஏ, இது பி, இது சி, இது ஏ பி சி, ஏ பி சி. சரி, இப்போ இங்கே வரும் பி இன்டர்செக்ஷன் சி இந்த படத்தில் நிகழணும் இல்லையா. இப்போ பி வட்டத்துக்குள்ளே என்னென்ன பகுதிகள் நம்பர் இருக்குது, ரெண்டு மூணு அஞ்சு ஆறு, இதுதானே பி வட்டத்துக்குள்ளே உள்ள பகுதிகள். பாரு, ரெண்டு மூணு அஞ்சு ஆறு தானே இருக்குது. அதே மாதிரி சி வட்டத்தில் என்னென்ன பகுதிகள் இருக்குது, சி என்ற வட்டத்தில் உள்ள பகுதிகள் என்னென்ன. ஆறு நாலு அஞ்சு ஆறு ஏழு இருக்கா, நாலு அஞ்சு ஆறு ஏழு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ பிக்கும் சிக்கும் உள்ள பொதுவான பகுதிகள் எது எது, இது ரெண்டுக்கும் பொதுவாக உள்ளது என்னென்ன பகுதிகள் பாரு. அஞ்சும் ஆறும் தானே, அப்போ அஞ்சு கமா ஆறு, அப்போ அஞ்சு ஆறு பகுதிகளை நிழலிட்டு, இதுதான் பி இன்டர்செக்ஷன் சி. புரிந்ததா? அதே மாதிரி அடுத்து நம்ம அடுத்த படம் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சின்னு இடது பக்கம் ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். இடது பக்கத்துக்கு ரெண்டு ஜோடி படம் தேவை, வலது பக்கத்துக்கு மூன்று ஜோடி படம் தேவை. சரி, இப்போ ஏ என்ற வட்டத்துக்குள்ள என்னென்ன பகுதிகள் இருக்கு பாரு. இப்போ இது ஏவையும் பி இன்டர்செக்ஷன் சியையும் சேர்த்து நெல்லிடணும் இல்லையா. அப்போ ஏ என்ற வட்டத்துக்குள்ள பகுதிகள் என்னென்னு இங்கே எழுதியிரு. ஏ வட்டத்துக்குள்ள பகுதிகள் என்னென்னா, ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு இருக்கா, ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு. இது உனக்கு சரியாக கண்ணுக்கு தெரியலை சின்னதாக இருக்கிறனாலனா, நீ ஏற்கனவே நோட்டில் வச்சு வரைஞ்சி வச்சுருக்க அந்த படத்தை பார்த்து என்னென்ன பகுதிகள்னு கரெக்டாக செக் பண்ணிக்க. அடுத்து பி இன்டர்செக்ஷன் சி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அஞ்சு ஆறு பகுதிகள்னு அதை அப்படியே எழுதிடு. பி இன்டர்செக்ஷன் சி பகுதிகள் அஞ்சு கமா ஆறு. இப்போ இந்த ஏக்கும் பி இன்டர்செக்ஷன் சிக்கும் இடையில் யூனியன் குறியீடு இருக்குது, சேர்ப்பு குறியீடு. அப்போ இந்த ரெண்டு பகுதிகளையும் சேர்த்து நிழலிட்டணும். ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு, அஞ்சு ஆறு, ரெண்டு தடவை வந்திருக்கு, ஒரு தடவை எடுத்துக்கிட்டால் போதும் இந்த பகுதியை. அப்போ ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஆறு, இந்த பகுதிகள் படத்தில் எங்கெங்கே இருக்குது, ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஆறு, இந்த பகுதிகளை மட்டும் நிழலிட்டுட்டா, அதுதான் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. இதை ஒன்று அப்படின்னு வச்சுக்கோ. அடுத்தது வலது பக்கம், வலது பக்கத்தில் மொதல் ப்ராக்கெட் என்ன, ஏ யூனியன் பி. இதுக்கு நம்பர் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்பர் போட்டால் எனக்கு போகிறதுக்கு இடம் இல்லை, நீ நோட்டில் கூட போட்டு பார்த்துக்க. ஏ என்ற வட்டத்துக்கு என்னென்ன பகுதிகள் அதை எழுதிக்க, பி என்ற வட்டத்துக்கு என்னென்ன பகுதிகள் அதையும் எழுதிக்க, ரெண்டையும் சேர்த்து எழுதிட்டா என்னென்ன பகுதிகள் கிடைக்குதோ அந்த பகுதி பூரா நிழலிடணும். இந்த நம்பர் எழுதாமல் கூட ஏ யூனியன் பி நீ ஈஸியாக நிழலிட்டலாம், அதில் உங்களுக்கு குழப்பமே இருக்காது. ஏ யூனியன் பினா ஏ பி ஆகிய பகுதிகளை சேர்த்து நிழலிடணும். அப்போ ஏ பி ஆகிய பகுதிகளை சேர்த்து நிழலிட்டா இப்படி தானே வரும், இந்த ஏ இந்த பி ஆகிய பகுதிகளை சேர்த்து நிழலிட்டா இப்படி தான் வரும். அடுத்து ரெண்டாவது ப்ராக்கெட் வலது பக்கம், அது ஏ யூனியன் சி. ஏ என்ற வட்ட பகுதிகளையும் சி என்ற வட்ட பகுதிகளையும் சேர்த்து நிழலிட்டா இப்படி தான் வரும். சரி, இப்போ வலது பக்கம் ஃபுல்லாக கண்டுபிடிக்க போகிறோம், அது அஞ்சாவது படம்.
யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஏ யூனியன் பி என்னென்ன பகுதிகள், ஏன்னா இந்த பகுதிக்கும் இந்த பகுதிக்கும் உள்ள பொதுவான பகுதிகளை தான் நாம் இப்போ நிலநடணும். அதாவது ஏ யூனியன் பிக்கும் ஏ யூனியன் சிக்கும் உள்ள பொதுவான பகுதிகள். ஏ யூனியன் பி எங்கே வரைஞ்சிருக்கோம் நம்ம, இங்கே வலது பக்கத்தில் முதல் படம், அதில் என்னென்ன பகுதிகள் நிலநடப்பட்டிருக்கு, ஏழை தவிர மற்ற எல்லா பகுதிகளும். அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இல்லையா. அதே மாதிரி அடுத்து ஏ யூனியன் சி இந்த படம் நாலாவது படம், வலது பக்கத்தில் ரெண்டாவது படம். இப்போ ஏ யூனியன் சி அதில் என்னென்ன பகுதிகள் நிலநடப்பட்டிருக்கு, மூணை தவிர மற்ற எல்லா பகுதிகளும் நிலநடப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு. சரி, இப்போ ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி, அதுதான் நான் வலது பக்கம், அதாவது ஏ யூனியன் பிக்கும் ஏ யூனியன் சிக்கும் உள்ள பொதுவான பகுதிகள். இன்டர்செக்ஷன் குறியீடு வந்தால் பொதுவான பகுதிகள், அது என்னென்ன பகுதிகள் வரும். இப்போ ஏ யூனியன் பி இங்கே எழுதியிருக்கோம், ஏ யூனியன் சி இங்கே எழுதியிருக்கோம், ரெண்டுலேயும் வர்ற பொதுவான பகுதிகள் எது எது? ஒன்றாம் பகுதி ரெண்டுலேயுமே இருக்குது, அடுத்து ரெண்டாவது பகுதி, அடுத்து நாலு அஞ்சு ஆறு, அவ்வளோதான பொது பகுதிகள். அப்போ எந்தெந்த பகுதி படத்தில்? ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஆறு, இந்த பகுதிகளை மட்டும் நம்ம நிலவிடணும். நிலவிட்டால் எப்படி வருது? இப்படிதானே வருது, சரிதானே. இப்போ இது ரெண்டாவது படம்னு பேர் வச்சுக்கோ. இப்போ ஒன்றாவது படமும் ரெண்டாவது படமும் பாரு, ஒரே பகுதிகள் தானே எழுதப்பட்டிருக்கு. அப்போ ரெண்டுமே ஒரே படம் தானே, அப்போ இடது பக்கமும் வலது பக்கமும் சமம் தானே. எனவே ஒன்று கமா ரெண்டிலிருந்து ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி அப்படின்றது வெண்படம் மூலமாகவும் நம்ம சரி பார்த்தாச்சு. அதாவது வெட்டின் மீது சேர்ப்புக்கான பங்கீட்டு பண்பு சரிபார்க்கப்பட்டது. அடுத்தது இன்னொன்று இருக்கு இல்லையா, இன்னொரு பங்கீட்டு பண்பு, ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. அதை கூட வெண்படத்தில் வச்சு நம்ம இப்போ சரி பார்த்துருவோம். அது என்னது? ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி, ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. இதை இந்த எண்களை வச்சு சரி பார்த்துருவோமா. முதல் இடது பக்கம் என்ன எழுதிக்க? ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. இப்போ ஏபிசின்னு எல்லா படத்துலேயும் வட்டங்களுக்கு கண்டிப்பாக பேர் கொடுத்துக்கணும், இல்லைன்னா தப்பாயிரும். ஏபிசி ஏ பிசி ஏபிசி ஏபிசி. சரி, இப்போ இடது பக்கம் எழுதியாச்சு, அதே மாதிரி வலது பக்கமும் எழுதி வச்சுக்குவோம். அது என்னது? ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. சரி, இப்போ நம்ம இடது பக்கம் க
கண்டுபிடிப்போம். அதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? பி யூனியன் சி, அதாவது பி பகுதியும் சி பகுதியும் சேர்த்து நிலடணும் இல்லையா. பி பகுதி என்னென்ன? படத்தில் பியில் என்னென்ன பகுதிகள் இருக்குது? பி என்ற வட்டத்தில், பி என்ற வட்டத்தில் 2, 3, 5, 6 இருக்குது இல்லையா. 2, 3, 5, 6. அடுத்து சி, சி என்ற வட்டத்தில் என்னென்ன பகுதிகள் இருக்குது? 4, 5, 6, 7 இருக்குது. 4, 5, 6, 7. அப்போ பி யூனியன் சியில் என்னென்ன பகுதிகள் வரும்? பியையும் சியையும் சேர்த்து நிலடணும். அப்போ பி பகுதியிலையும் சி பகுதியிலையும் சேர்த்தா என்ன வரும்? 2, 3, 4, 5, 6, 7 இல்லையா. அதாவது 1வது பகுதி தவிர மற்ற அனைத்து பகுதியும் பியையும் சியையும் சேர்த்து எழுதிட்டா, பியையும் சியையும் சேர்த்து நெல்லிட்டா, பி வட்டத்தையும் சி வட்டத்தையும் சேர்த்து நெல்லிட்டா, இந்த மாதிரி தானே வருது. அப்போ இது என்னது? பி யூனியன் சி. அடுத்து இடது பக்கம் ஃபுல்லாக, இடது பக்கம் என்னது? ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி, அதாவது ஏக்கும் பி யூனியன் சிக்கும் உள்ள பொதுவான பகுதிகள். இந்த குறியீடு வெட்டு குறியீடு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அப்போ வெட்டு குறியீடு முன்னாடி இருக்கிற ஏ பகுதிகளுக்கும் வெட்டு குறியீடு பின்னாடி இருக்கிற பி யூனியன் சி பகுதிகளுக்கும் உள்ள பொதுவான பகுதி, வெட்டுனா பொதுவானது இல்லையா. இப்போ ஏ என்னென்ன பகுதிகள் இருக்குது? ஏ வட்டத்தில் உள்ள பகுதிகள் 1, 2, 4, 5 இல்லையா. அப்புறம் பி யூனியன் சி பகுதிகள் இங்கே நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ பி யூனியன் சி ஃபஸ்ட்டு ஏ பகுதிகளை எழுதிட்டோம், அடுத்தது பி யூனியன் சி பகுதிகளை இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை எழுதிடுங்க, பி யூனியன் சி என்னென்ன பகுதிகள்? 1 தவிர மற்றதெல்லாம் இல்லையா. 2, 3, 4, 5, 6, 7. சரி, இப்போ நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி, அதாவது இன்டர்செக்ஷன் குறியீடுக்கு முன்னாடி ஏ, இன்டர்செக்ஷன் குறியீடுக்கு முன்னாடி பி யூனியன் சி, இது ரெண்டுக்கும் உள்ள பொதுவானது. இன்டர்செக்ஷன்னா பொதுவானது இல்லையா. அப்போ என்னென்ன பகுதிகள் பொதுவாக இருக்குது? 2 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, அவ்வளோதானே. 2, 4, 5 இந்த பகுதிகளை மட்டும் நம்ம இப்போ நிழலிட்டால் போதும். 2, 4, 5 படத்தில் எங்கே இருக்குது? 2, 4, 5 இப்போ இந்த பகுதியை மட்டும் நிழலிட்டால் இவருதா. புரிந்ததா மாணவர்களே? இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. இது பேர் இந்த 2வது படத்துக்கு 1னு பேர் வச்சுக்கோ. அடுத்து வலது பக்கம், வலது பக்கம் ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி, அதுதான் மொதல் ப்ராக்கெட்டில் இருக்கிறது. ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏக்கும் பிக்கும் உள்ள பொதுவான பகுதிகள். அதை நீ சைட்டில் இந்த நம்பரை எழுதி கூட நீ கண்டுபிடிக்கலாம். ஏக்கும் பிக்கும் உள்ள பொதுவான பகுதி, ஏ வட்டத்துலையும் இருக்கணும் பி வட்டத்துலையும் இருக்கணும், அந்த பகுதியில் எழுது. 2, 5 தானே. அப்போ இந்த பகுதி. அடுத்து 2வது ப்ராக்கெட்டில் இருக்கிற ஏ இன்டர்செக்ஷன் சி, வலது பக்கம் 2வது ப்ராக்கெட்டில் இருக்கிற ஏ இன்டர்செக்ஷன் சினா ஏ என்ற வட்டத்திற்கும் சி என்ற வட்டத்திற்கும் உள்ள பொதுவான பகுதிகள். அதாவது ஏ வட்டத்துக்குள்ளேயும் இருக்கணும் சி வட்டத்துக்குள்ளேயும் இருக்கணும். அது என்னென்ன வருது பாரு? 4, 5 பகுதிகள் தானே வருது. அப்போ அதை மட்டும் நிழலிட்டால் போதும். இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் சி. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ இன்டர்செக்ஷன் பி. யூனியன்
இன்டர்செக்ஷன் சி. அப்போ இந்த யூனியனுக்கு குறியீட்டுக்கு முன்னாடி உள்ள இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி, யூனியன் குறியீட்டுக்கு பின்னாடி உள்ள ஏ இன்டர்செக்ஷன் சி, இந்த ரெண்டு பகுதிகளையும் சேர்த்து நிறுத்தணும். யூனியன்னா சேர்த்து இல்லையா. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி வலது பக்கம் உள்ள மொதல் படத்தில் பார்த்தோம்னா ஏ இன்டர்செக்ஷன் பி என்னென்ன பகுதிகள் நிலநடப்பட்டிருக்கு, ரெண்டு அஞ்சு தானே. அடுத்தது வலது பக்கம் இருக்கிற ரெண்டாவது படம் ஏ இன்டர்செக்ஷன் சி, அதில் என்னென்ன பகுதிகள் நிலநடப்பட்டிருக்கு, நாலு அஞ்சு. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி பகுதியையும் ஏ இன்டர்செக்ஷன் சி பகுதியையும் சேர்த்து நிலநடணும். அது என்னென்ன பகுதிகள் வருது, ரெண்டு இங்கே இருக்குது இல்லையா, ஏ இன்டர்செக்ஷன் பி ஏ இன்டர்செக்ஷன் சி ரெண்டு பகுதியிலையும் சேர்த்துனா ரெண்டு நாலு அஞ்சு அதுதானே வருது. அப்போ படத்தில் ரெண்டு நாலு அஞ்சு ஆகிய பகுதிகளை சேர்த்து நிலட்டோம்னா இது மாதிரி தானே வருது. இந்த படத்தை ரெண்டுன்னு வச்சுக்கோ. அப்போ ஒன்றாவது படமும் ஒன்றுன்னு பேர் கொடுத்த படமும் ரெண்டுன்னு பேர் கொடுத்த படமும் ஒரே மாதிரி பகுதிகள் தான் நிலநடப்பட்டிருக்கு. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், ஒன்று கமா ரெண்டிலிருந்து ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி இஸ் ஈக்வல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி என சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு நீ எடுத்து எழுதிடணும். புரிந்ததா மாணவர்களே? சரி, இப்போ இந்த ரெண்டாவது பங்கீட்டு பண்பை ஏதாவது கணங்களை வச்சு சரி பார்ப்போமா. புக்கில் என்ன கணக்கு கொடுத்துருக்கான்னு பார்ப்போமா. இது மொதல் நம்ம பார்த்தாச்சு, வெண்படம் பார்த்தாச்சு. இப்போ நான் கடைசியாக காமிச்ச வெண்படம் இது இல்லையா, ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி இஸ் ஈக்வல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி, இடது பக்கம் ரெண்டு ஜோடி, வலது பக்கத்துக்கு மூணு ஜோடி. புக்கில் இல்லாத மாதிரி நான் சொல்லி கொடுத்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா தான் ரொம்ப சரியாக புரியும், உங்களுக்கும் சரி திருத்துறவங்களுக்கும் சரி. எனவே அந்த வீடியோவை பாஸ் பண்ணி கிளாஸ் ஒர்க்கில் எழுதும்போது நான் சொல்லி தந்தாப்பில் எழுதிடுங்க. அடுத்து இந்த ரெண்டாவது விதியை சரிபார்க்க பயிற்சியில் ஏதாவது கணக்கு இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி இதாக இருக்குது மூணாவது கணக்கு. இப்போ இந்த மூணாவது கணக்குப்படி ஏ என்னென்ன உறுப்புகள் வரும், ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட், மைனஸ் ரெண்டு லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நாலு. அப்போ ஏயில் உள்ள உறுப்புகள்லாம் எப்படி இருக்குது, முழுக்களாக இருக்குது எக்ஸு, அந்த முழுக்கள் வந்து மைனஸ் ரெண்டை விட பெருசாகவும் நாலு அல்லது அதை விட சிறுசாகவும் இருக்கணும்னா அப்போ என்னென்ன வரும் ஏயின் உறுப்புகள், மைனஸ் ரெண்டை விட பெருசானா என் கோட்டை நம்ம கற்பனை பண்ணி மைனஸ் ரெண்டுக்கு வலது பக்கம் பெரிய எண்கள், அப்போ மைனஸ் ரெண்டுக்கு வலது பக்கம் உள்ள எண்கள் என்ன, மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அல்லது அதை விட குறைவுனா நாலு வரைக்கும் வரலாம், அவ்வளோதான். இதுதான் ஏ. அடுத்து பி என்ன இருக்குது, பி இஸ் ஈக்குவல் டு பியில் உள்ள உறுப்புகளின் பொதுப்பண்பு என்னது, பி வந்து முழு எண்கள் அதே மாதிரி ஐந்து அல்லது அதை விட சிறுசாக இருக்கணும். அப்போ ஐந்து அல்லது அதை விட சிறுசாக இருக்கிற முழு எண்கள் எவை எவை, ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அவ்வளோதானே. அடுத்து சி, சி என்ற கணம் அவனே கொடுத்துட்டான், என்னென்ன கொடுத்துருக்கான், சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று ஜீரோ ரெண்டு மூணு நாலு. இப்போ இந்த மூணு கணங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன சரி பார்க்கணும், ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி
யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. இது தானே சரி பார்க்கணும். சரி இதை சரி பார்த்துருவோம். என்னோட நம்ம கணங்களை எழுதணும். இப்போ இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன சொன்னேன்? ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு. அதே மாதிரி பி ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. சி அவனே கொடுத்துட்டான் கணக்கில். என்னது? மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று ஜீரோ ரெண்டு மூணு நாலு. கரெக்டா? நம்ம சரிபார்க்க வேண்டியது என்னது? ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. சரி இப்போ இடது பக்கம் எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் என்னது? ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. இதில் மொதல் ப்ராக்கெட்டில் உள்ளது தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ பி யூனியன் சி மொதல் கண்டுபிடிச்சோம்னா பிஏயும் சிஏயும் சேர்த்து எழுதணும். இங்கே இருக்குது பி, இங்கே இருக்குது சி, ரெண்டையும் சேர்த்து எழுதுனா ஆர்டர் படி எழுதுனா என்ன வருது? மைனஸ் நாலு. அதாவது சிறியதுலேருந்து பெரிய எண் வரிசையாக எழுதிட்டோம்னா மைனஸ் ஒன்று, அடுத்தது ஜீரோ, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அவ்வளோதானே. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. அப்போ இந்த இன்டர்செக்ஷன் குறியீடு முன்னாடி ஏ, இன்டர்செக்ஷன் குறியீடுக்கு பின்னாடி பி யூனியன் சி. இது ரெண்டுக்கும் உள்ள பொதுவான உறுப்புகளை எழுதிடணும். அப்போ எழுதுனா என்னென்ன வரும்? மைனஸ் ஒன்று ரெண்டுலேயுமே இருக்குது, அடுத்து ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு, அவ்வளோதானே இருக்குது. இது ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது வலது பக்கம் ஆர்ஹெச்எஸ். வலது பக்கம் என்னது? ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. இப்போ வலது பக்கம் உள்ள ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் என்னது? ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள பொதுவான உறுப்புகள், அதாவது ஏலையும் இருக்கணும் பியிலையும் இருக்கணும், அது என்னென்ன உறுப்புகள் இருக்குது? ஜீரோ ரெண்டுலேயுமே இருக்குது. ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு தானே, ரெண்டுலேயுமே இருக்கிற ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு. அடுத்து வலது பக்கம் உள்ள ரெண்டாவது ப்ராக்கெட் ஏ இன்டர்செக்ஷன் சி, இதில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது? அதாவது ஏக்கும் சிக்கும் உள்ள பொதுவான உறுப்புகள். ஏக்கும் சிக்கும் உள்ள பொதுவான உறுப்புகள் என்ன இருக்குது? மைனஸ் ஒன்று ரெண்டுலேயுமே இருக்குது, அடுத்து ஜீரோ ரெண்டுலேயுமே இருக்குது, ரெண்டு மூணு நாலு ரெண்டுலேயுமே இருக்குது இல்லையா? சரி அடுத்து வலது பக்கம் ஃபுல்லாக ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. இப்போ இதை ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு, இதை ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இந்த குறியீட்டை தான் இப்போ நம்ம செயல்படுத்தணும்.
இந்த யூனியன் குறியீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஏ இன்டர்செக்ஷன் பியையும் யூனியன் குறியீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஏ இன்டர்செக்ஷன் சியையும் சேர்த்து எழுதிடணும். சேர்ப்பு குறியீடு இருந்தால் யூனியன் குறியீடு இருந்தால் சேர்த்து எழுதிடணும். அப்போ சேர்த்து எழுதுனா என்னென்ன வருது? ரெண்டு உறுப்புகளையும் சேர்த்து எழுதுனா இங்கே இருக்குது ஏ இன்டர்செக்ஷன் பி, இங்கே இருக்குது ஏ இன்டர்செக்ஷன் சி, ரெண்டையுமே சேர்த்து எழுதுனா மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அவ்வளோதானே. அப்போ இது ரெண்டுன்னு பேர் வச்சுக்கோ. இந்த ஒன்றுன்னு பேர் வச்சுக்கிட்ட இந்த இடது பக்கமும், ரெண்டுன்னு பேர் வச்சுக்கிட்ட இந்த வலது பக்கமும், ரெண்டும் ஒரே உறுப்புகள் கொண்டிருக்கும் கணங்கள் தானே. அப்போ ரெண்டு ஒன்று தானே, இடது பக்கமும் வலது பக்கமும் சமமாயிருச்சு. அப்போ தேர் ஃபோர் ஒன்று கமா ரெண்டிலிருந்து என்ன சொல்லிடலாம்? ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி என சரிபார்க்கப்பட்டது. புரிந்ததா மாணவர்களே? இப்போ இந்த வகுப்பில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? பங்கீட்டு பண்புகள் ரெண்டுமே சரி பார்த்தாச்சு, பட்டியல் முறையில் கணங்களை வச்சும் சரி பார்த்தாச்சு, வெண்படங்களை வச்சும் சரி பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் என்னென்ன எழுதணும் அப்படின்றத சொல்கிறேன். கிளாஸ் ஒர்க்கில் எழுத வேண்டியது, பங்கீட்டு பண்பு அப்படின்னு தலைப்பு போட்டுட்டு இந்த ரெண்டையும் எழுதிடணும். அதாவது இந்த கட்டத்தில் உள்ளது அந்த ரெண்டு பங்கீட்டு பண்பையும் எழுதிடணும். அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு 1.21 இதை எழுதிடணும். அதே மாதிரி இந்த பங்கீட்டு பண்புக்கான வெண்படம் நான் வீடியோவில் நடத்தினேன் இல்லையா, நான் நடத்தின மாதிரி அப்படியே நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதிடு. அந்த வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்து பார்த்து அப்படியே நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதிடலாம். அடுத்தது இந்த பயிற்சியில் உள்ள நான் நடத்தின கணக்கு, அதை கிளாஸ் ஒர்க்கில் எழுதிடுங்க. எத்தனாவது கணக்கு? மூணாவது கணக்காக நடத்தினேன். இந்த மூணாவது கணக்கை நான் நடத்தினேன், அதை பார்த்து அப்படியே கிளாஸ் ஒர்க்கில் எழுதிடுங்க. அதே மாதிரி இந்த பண்புக்கு உண்டான வெண்படம் இருக்கு இல்லையா, அதையும் நான் வீடியோவில் நடத்தினேன் இல்லையா, அதையும் நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் எழுதிட வேண்டியது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரெண்டாவது கணக்கை ஹோம்ஒர்க்காக செஞ்சுருங்க. ரெண்டாவது கணக்கு ஹோம்ஒர்க் அவ்வளோதான். இந்த மாணவர்களே, இன்னைக்கு நடத்தின இந்த நாலு கணக்கும் பரீட்சைக்கு ரொம்ப முக்கியமான கணக்குகள், அடிக்கடி எல்லா பரீட்சையிலையும் கேட்கக்கூடிய கணக்குகள். எனவே கவனமாக நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு படிச்சிடணும். இதே நாளையும் நான் நடத்தினேன் இல்லையா, அதே இன்னோட கிளாஸ் ஒர்க்லையும் ஒரு தடவை எழுதுங்க. அதுக்கப்புறம் பார்க்காம ஹோம்ஒர்க் நோட்லையும் இன்னொரு தடவை செஞ்சுருங்க. இத்துடன் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி மாணவர்களே.